ஹலோ கைஸ், அதிகபட்சமா இது வரைக்கும் நீங்க முடிவெட்ட எவ்வளவு காசு கொடுத்துருக்கீங்க? அதாவது ஒரு செலிபிரிட்டி ஹேர் ஸ்டைலிஸ்ட் கிட்ட முடிவெட்டினா கூட இவ்வளவு ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஆனா இங்க ஒருத்தர் அவருடைய முடியை வெட்ட 18 லட்சம் ரூபாய் செலவு பண்றாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் யாரை பத்தி சொல்றேன்னு இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புரூனை நாட்டோட மன்னரை பத்தி தான். துபாயை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் புரூனை சவுத் ஈஸ்ட் ஏசியாவிலேயே சிங்கப்பூருக்கு அடுத்து 2வது மிக உயர்ந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸும் உலகின் 5வது பணக்கார நாடாகவும் இருக்கு. உலகின் 2வது பணக்கார மன்னரான புரூனை சுல்தானை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இவர் பண்ற செலவை பார்த்து நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இமிடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். புரூனை சவுத் ஈஸ்ட் ஏசியாவிலேயே சின்ன நாடான இது மலேசியா சரவாக் தீவுல இருக்கு. இந்த நாட்டோட மக்கள் தொகை 460,000 பேர். புரூனை மக்களோட வாழ்வாதாரமும் உலகின் பணக்கார சமூகமாக சொல்லப்படும். இதுக்கு காரணம் இவங்களோட எண்ணெய் உற்பத்தி தான். இதனாலதான் உலகின் பணக்கார மன்னரான புரூனை சுல்தானோட சொத்து மதிப்பு 20 பில்லியன் டாலர் இருப்பதாக ஃபோர்ப்ஸ் ரிப்போர்ட் சொல்லுது. இது கூடவே புரூனை சுல்தான் தான் இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், பினான்ஸ் மினிஸ்டர், புரூனை ராயல் ஆர்மியோட சுப்ரீம் கமாண்டர், புரூனை ராயல் போலீஸோட இன்ஸ்பெக்டர் ஜெனரல்னு மொத்த கண்ட்ரோலையும் வச்சிருக்கிறாரு. இப்படி பல உயர்ந்த பதவிகளையும் ஒரு நாட்டு மன்னராக இருந்தாலும் இவருடைய ஆடம்பரத்துக்கு எந்த குறையும் வைக்கிறது இல்ல. இவர் முடிவெட்ட யூகேல இருந்து ஸ்பெஷலா கென் மோடஸ்டுங்கிற இவரை புரூனைக்கு வரவழைத்து முடிவெட்டு வரம். இருந்தாலும் முடிவெட்ட 18 லட்சமானு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு காரணம் இவருடைய போக்குவரத்து செலவு. அதாவது கென் மோடஸ்டுவை முடிவெட்ட அழைக்கும் போது அவருக்கு போக வர ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்ல பிசினஸ் கிளாஸ் பிளைட் டிக்கெட்டும் புரூனைல அவர் தங்க 5-ஸ்டார் ஹோட்டல்னு சகல வசதிகளும் செஞ்சு கொடுக்கறதுனால தான் இந்த 18 லட்சம் செலவாகுது. அதே மாதிரி உலகின் மிகப்பெரிய ரெசிடென்சியல் பேலஸ்னா அதுவும் புரூனை பேலஸ் தான். இஸ்தானா நூருல் இமான் அழைக்கப்படும் புரூனை பேலஸ்ல 1788 ரூம்ஸ் இருக்கு. அதுல 257 பாத்ரூம்ஸ், 5000 பேர் வரக்கூடிய பெரிய பேங்க்வெட் ஹால், 1500 பேர் உட்காரக்கூடிய மசூதி, 110 கார் கராஜ், 5 ஸ்விம்மிங் பூல், 18 லிப்ட்னு சகல வசதிகளும் இருக்கு. இந்த பேலஸ ஜகஜோதியாக்க 51,000 பல்புகள் மாட்டப்பட்டிருக்கு. 1984 கட்டப்பட்ட இந்த பேலஸோட பரப்பளவு மட்டும் 21,52,782 ஸ்கொயர் ஃபீட். இதனால உலகின் மிகப்பெரிய ரெசிடென்சியல் பேலஸ்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லயும் இடம் பெற்றிருக்கு. 1984 இந்த பேலஸோட விலை US$1.4 பில்லியன். இன்னைக்கு 4-5 பில்லியன் டாலர் இருப்பதாக சொல்லப்படுது. அதாவது 36,847 கோடி. என்னது இவ்வளவான்னு பிரமிச்சு போறீங்களா? இது வெறும் கட்டுமானம் செலவு மட்டும்தான். இன்னும் இந்த பேலஸ்குள்ள இருக்கும் தங்க நூலால தைக்கப்பட்ட கார்பெட், டைமண்ட் அலங்கார விளக்கு, இட்டாலியன் மார்பிள்ஸ், சைனீஸ் சில்க்னால தைக்கப்பட்ட கர்டைன்ஸ் சேர்த்தா எங்கேயோ போகும். புரூனை சுல்தான் பெருசா எங்கேயும் வெளியூருக்கு டிராவல் பண்ண மாட்டாராம். ஏன்னா அவருடைய குடும்பத்துக்குன்னு பிரைவேட் ஜூ, தீம் பார்க்கு அண்ட் மிகப்பெரிய கோல்ஃப் கோர்ஸ் வச்சிருக்கிறாரு. அப்படியே இவர் பயணம் செஞ்சாலும் இவருடைய பிரைவேட் ஜெட் ஒரு பறக்கும் அரண்மனைன்னு சொல்லப்படுது. புரூனை சுல்தானோட விமானத்தை பத்தி நம்ம சேனல்ல ஆல்ரெடி விரிவா பார்த்திருக்கிறோம். அவருடைய அந்த போயிங் 747 குள்ள எப்படி இருக்கும்னு பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இவருடைய போயிங் 747 குள்ள இருக்கும் பர்னிச்சர், ரூம்ஸ், ஏன் பாத்ரூம் கூட முழுக்க 24 கேரட் தங்கத்தால செய்யப்பட்டது. இந்த போயிங் 747ஓட விலை 1720 கோடி. இது போக இந்த பிளைட் குள்ள இருக்கும் பொருட்களோட விலை மட்டும் 368 கோடி. இவரோட இன்னொரு பிரைவேட் ஜெட்னா அது கிராண்டோய்ஸ் ஏர்பஸ் A342-12. இந்த விமானத்தோட விலை US$103 மில்லியன், அதாவது இந்திய பணத்துக்கு 759 கோடி. அண்ட் இதுக்குள்ளயும் முழுக்க தங்கத்தாலேயே இன்டீரியர் செய்யப்பட்டிருக்கு. இந்த இன்டீரியரோட செலவும் இந்த விமானத்தை விட அதிகம், அதாவது 913 கோடி. இந்த விமானம் சுல்தானோட 2வது வீடாம். இது போக உள்ளூர்ல சுத்துறதுக்கு இவர்கிட்ட 2 சிகோர்ஸ்கி S-70 ஹெலிகாப்டர்ஸும் இருக்கு. அண்ட் இதுக்குள்ளயும் பயங்கரமா செலவு பண்ணிருக்காருன்னு சொல்லப்படுது. 1996 புரூனை சுல்தானோட 50வது பிறந்த நாள் கொண்டாட்டத்தை பார்த்து இந்த உலகமே வாயடைச்சு போனது. உலக புகழ் பெற்ற பாப் மன்னன் மைக்கேல் ஜாக்சனோட 3 நாள் கான்சர்ட்டை நடத்தி 60,000 மக்களுக்கு இலவசமா இந்த கான்சர்ட்டை பார்க்க அனுமதிச்சிருக்கிறாரு. இந்த 3 நாள் கான்சர்ட்
கான்சர்ட்டுக்கு மைக்கேல் ஜாக்சனுக்கு 17 மில்லியன் US டாலர் கொடுத்ததாக சொல்லப்படுது. இந்திய பணத்துக்கு 125 கோடி. இவருடைய சிறப்பு விருந்துக்கு வந்த 3000 பேருக்கு தங்க நாணயங்கள் அன்பளிப்பா கொடுத்திருக்கிறாரு. இதே மாதிரி பிரபல அமெரிக்கா பாடகியான விட்னி ஹியூஸ்டன் புருனை சுல்தானோட மூத்த மகளோட கல்யாணத்துக்கு கச்சேரி பாடினாங்க. அப்படி பாடினவங்களுக்கு சுல்தான் ஒரு பிளாங்க் செக்க கொடுத்து எவ்வளவு வேணும்னாலும் ஃபில் அப் பண்ணிக்க சொன்னாராம். விட்னியும் 7 மில்லியன் US டாலர் அதாவது 51 கோடி ஃபில் அப் பண்ணிருக்காங்க. புருனை சுல்தானுக்கு ஸ்போர்ட்ஸ் மேலயும் தீவிர இன்ட்ரெஸ்ட் உண்டு, எஸ்பெஷலி போலோ கேம் மேல. இதுக்காகவே 200 பானிஸ் வச்சிருக்கிறாரு. இந்த பானிஸ்க்காகவே அவருடைய பேலஸ்லயே ஏர் கண்டிஷன் மாட்டப்பட்ட உயர்தர அறைகளும் இருக்கு. இவருக்கு எப்பெல்லாம் விளையாடணும்னு ஆசைப்படுறாரோ அப்பெல்லாம் அர்ஜென்டினால இருந்தும் பிற நாடுகளில் இருந்தும் இன்டர்நேஷனல் போலோ பிளேயர்ஸ கூட்டிட்டு வந்து விளையாடுவாராம். இந்த பிளேயர்ஸ் பயணம் செய்யும் விமானம் மற்றும் 5-ஸ்டார் ஹோட்டல் அகாமடேஷன் செலவு எல்லாமே சுல்தான் பொறுப்பு தான். முடிவெட்டுறதுக்கே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளைட் டிக்கெட் கிடைக்கும் போது இந்த விளையாட்டு வீரர்களுக்கு சொல்லவே வேண்டாம். புருனை சுல்தானுக்கு அவர் கூட பிறந்த தம்பி இளவரசர் ஜெஃப்ரினா உயிர். பிரின்ஸ் ஜெஃப்ரி பயங்கர ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்பவர். எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு இவர் 747,000 டாலர் செலவு செய்வாராம். அதாவது 10 வருஷத்துக்கு தொடர்ந்து ஒரு நாளைக்கு 747,000 டாலர் செலவு பண்ணியிருக்கிறாரு. இதனால ஒரு காலத்துல 40 பில்லியன் டாலர் சொத்து இருந்த புருனை சுல்தான் கிட்ட இப்போ 20 பில்லியன் டாலர் சொத்து தான் இருப்பதாக சொல்லப்படுது. இந்த விஷயத்த நீங்க கூகுள் பண்ணியும் பார்க்கலாம். ஏன்னா வேனிட்டி ஃபேர் மற்றும் பிசினஸ் இன்சைடருங்கிற பத்திரிகைகள்ல இதை விவரமா சொல்லியிருக்காங்க. புருனை நாட்டுல ராயல் ஃபேமிலியோட ஆடம்பர வாழ்க்கையை பத்தி பேசுறது சட்டப்படி குற்றம். இதனால புருனை மக்கள் யாருமே இதை பத்தி பேச மாட்டாங்க. பிரின்ஸ் ஜெஃப்ரினால கிட்டத்தட்ட 14.8 மில்லியன் டாலர் இழப்பீடு ஏற்பட்டதாக தகவல்கள் இருக்கு. இதை சரிகட்ட பிரின்ஸ் ஜெஃப்ரியோட 500 ப்ராப்பர்ட்டிஸ், 2000 காரு, விலை உயர்ந்த 100 பெயிண்டிங்ஸ், 9 பிரைவேட் ஜெட்டு, 5 யாச்சுன்னு புருனை கவர்மெண்ட் கைப்பற்றியதாக சொல்லப்படுது. அதுல குறிப்பா சொல்லணும்னா இவருடைய 150 அடி நீளமுள்ள பிரைவேட் யாச்சுக்குள்ள முழுக்க 24 கேரட் கோல்டுனாலையும் மார்பிள் ஃபுளோர், லிப்ட்னு சகல வசதிகளும் இருக்கு. இதோட விலை மட்டும் 500 மில்லியன் US டாலர் அதாவது 3684 கோடி. UK இருக்கும் 5 நட்சத்திர டார்ச்செஸ்டர் ஹோட்டல், அமெரிக்கால இருக்கும் பீவர்லி ஹில்ஸ் ஹோட்டல், பாரிஸ்ல இருக்கும் லீ மாரிஸ், ரோம்ல இருக்கும் ஹோட்டல் ஈடன்னு அவ்வளவு சொத்துக்களும் திரும்பி பெறப்பட்டிருக்கு. இப்போ இளவரசர் ஜெஃப்ரி சொத்துக்களும் புருனை சுல்தானோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. புருனை சுல்தான் ஒரு தீவிர கார் ரசிகர். இவர்கிட்ட இல்லாத கார்களே கிடையாது. சராசரி மனிதர்கிட்ட ஒரு கார் இருக்கும், ஆனா புருனை சுல்தான் கிட்ட 100 இல்ல 200 இல்ல 5000 கார்ஸ் இருக்கு. பல பேர் கனவு காணும் ஒரு கார்னு அது ரோல்ஸ் ராய்ஸ். இதுல ஒரு கார் வாங்கவே ரொம்ப சிரமம். ஆனா புருனை சுல்தான் கிட்ட 500 ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள் இருக்கு. இவருடைய ரோல்ஸ் ராய்ஸ் கார் கலெக்ஷனுக்கு இவருடைய பேரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லயும் இடம்பெற்றிருக்கு. இவருடைய கார் கலெக்ஷன் மதிப்பு மட்டுமே 4 பில்லியன் டாலர்ஸ் இருப்பதாக சொல்லப்படுது. அதாவது 29,478 கோடி. இதுல இவருடைய குடும்பம் ஃபங்க்ஷனுக்காகவே முழுக்க 24 கேரட் தங்கத்தினால உருவாக்கப்பட்ட காரும் இருக்கு. அதே மாதிரி உலகிலேயே உருவாக்கப்பட்ட ஒரே ரைட் ஹேண்ட் டிரைவ் மெர்சிடிஸ் பென்ஸ் CLK GTR காரும் இவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இந்த சூப்பர் காரோட விலை 2.7 மில்லியன் US டாலர் அதாவது இந்திய பணத்துக்கு 20 கோடி. சுல்தான் ஆஃப் புருனையோட வருமானம் மட்டும் ஒரு செகண்டுக்கு 100 US டாலராம், வருஷத்துக்கு 2 பில்லியன் அதாவது 14,739 கோடி. கடைசியா சுல்தானோட வாட்ச் அண்ட் ஜுவல்லரி கலெக்ஷனை பாத்தீங்கன்னா இவ்வளவான ஷாக் ஆவீங்க. இவருடைய RM506 பிங்க் சஃபேர் ரிச்சர்ட் மில் வாட்ச், இந்த ஒரு வாட்சோட விலை 2.2 மில்லியன் டாலர், இந்திய பணத்துக்கு 16 கோடி. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். சுல்தான் ஆஃப் புருனை பத்தியும் அவருடைய ஆடம்பரமான வாழ்க்கையை பத்தியும் நீங்க கேள்விப்பட்ட விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த மன்னர்களோட இந்த வாழ்க்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண முதல் 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. அன்டில் தென், ஸ்டே சேஃப், சைனிங் ஆஃப். நன்றி.